டாக்டர், நம்ம பொது வாழ்க்கையில நம்ம வந்து எல்லாமே ஒண்ணு ஜாப்லயோ இல்ல பிசினஸ்லயோ இருக்கும். இதுல நம்ம வந்து பேசிக்கா செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடிய கூடாத என்ன, அடிப்படையில நமக்கு வந்து இந்த சுகர் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கும் இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்க டே டு டே லைஃப்ல பேசிக்கா? பேசிக்கா டே டு டே லைஃப்ல வந்துங்க சார், நம்ம வந்து ரொட்டீன் ஒர்க்க வந்து, அதாவது ரொட்டீனா வந்து நம்ம 9 மணிக்கு படுத்தோம்னு காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். இந்த ஸ்லீப்பிங் அவர்ஸ் டிஸ்டர்ப் ஆகாம டைம் சாப்பிடுறது, இந்த விஷயங்களை எல்லாம் வந்து முறையா பண்ணோம்னாவே உங்களுக்கு சக்கர வியாதி வராது. ரெண்டாவது டே டு டே லைஃப்ல வந்து சார், எதுக்காகவும் நீங்க வந்து டென்ஷன் ஆகாம, அதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஈஸியா லைஃப் எடுத்துட்டு போகும். அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இதுவும் கடந்து போகும், எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் சார், ஆனா அது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஈஸியா கொண்டு போனோம்னா நமக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். நம்ம அதை ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்து மூளைக்குள்ள கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால லைஃப் வந்து ஈஸி லைஃப் ஸ்டைலா கொண்டு போகணும் சார். ரெண்டாவது சார், பாசிபிளா பாசிபிளா இருக்கிற வரைக்கும் வியாதி வரலைங்க சார். உங்களுக்கே தெரியும், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலங்கள்ல இந்த டிவி செல்போனு இதெல்லாம் கம்மியா இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களுக்கு சக்கர வியாதியால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இதுவுமே இல்ல, நல்லா உழைச்சாங்க, சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க. வியாதிங்கிறத வந்து ரொம்ப ரேர், உண்மைதானுங்க சார். லாஸ்ட் டைம் வந்து நீங்க எனக்கு வந்து பேசும்போது சொன்னீங்க, இந்த இப்ப வந்து ஹார்ட் வந்து டிஸ்கம்ஃபர்டோ இல்ல வந்து ஒரு பேசிக்கா ஒரு இதுன்னா ஒரு சின்ன செய்முறை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதை மத்தவங்களுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சரிங்க சார். இப்போ ஒருத்துக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுங்க சார். இப்ப ஹார்ட் அட்டாக் அப்படின்றத நம்ம வந்து பயந்துட்டு உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல வேற எதுக்கோ கொண்டு போறதுக்கு வந்து வித்தின் டைம் ஆகும், ஒரு 1/2 hour 1 hour வந்து நம்ம டைம் எடுத்துக்குவோம். பட் நம்ம வந்து உடனே ஹார்ட்டுக்கு வந்து நம்ம ரெக்கவரி ஆகணும், நம்ம வீட்லயே ஹோம் ரெமெடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க சார். ஒரு 4 மிளகு ஒரு வெத்தலை நல்லா மென்று சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் எவ்வளவு சிவியரான அட்டாக்கா இருந்தாலும் மறுபடி ஒரு 1 hour 2 hours வந்து உங்களுக்கு வந்து கேப் ஏற்பட்டுரும், உங்களுக்கு வந்து ஈஸி பிரீத்திங்கா இருக்கும், ஹார்ட் வந்து பெயின் எல்லாம் ரிலீவ் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா, சார்பிட்ரேட் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை வந்து நாக்கடியில் வைப்பாங்க தெரியுங்களா, ஹார்ட் அட்டாக் வந்ததே வந்து நாக்கடியில் ஒரு மாத்திரை வைங்க சார் சொல்லி ஆங்கில மருத்துவத்துல எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சார்பிட்ரேட்ல இருக்கிற அதே வேதியியல் மூலப்பொருள் தான் வந்து நம்ம மிளகுலையும் இருக்கு. அதாவது மிளகை வந்து அந்த பேஷண்ட் வந்து வலியால துடிக்கும் போது மெல்ல முடியலன்னா கூட நம்ம மிளகை கொஞ்சம் தட்டி போட்டு கூட வந்து வாயில போட்டு விடலாம், போட்டுட்டா இம்மிடியட்லி நம்மளுக்கு ரிலீஃப் கிடையாது. இது வந்து ஹோம் ரெமெடிங் சார், ரொம்ப ஈஸியா எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட ஈஸியா காப்பாத்துறதுக்கு வந்து நமக்கு இது ஒரு வழி. நன்றி டாக்டர். வெத்தலையும் வெத்தலையும் மிளகுங்களா? வெத்தலை 4 மிளகுங்க சார். அவ்வளவு சார். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் சுந்தரராஜ், எனக்கு வயசு 71. இந்த காணொலி காட்சியில கலந்து அத்தனை பேருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்ப டாக்டர் கிட்ட போறும்போது பிபி செக் பண்றாங்க, 150 இருக்குது, 150 இருந்தானாக்கா உங்க வயசுக்கு நார்மல்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு டாக்டர் கிட்ட போறும்போது இல்ல இல்ல 150னாக்கா உங்களுக்கு அதிகமா இருக்குது, அதனால நீங்க பிபி மாத்திரை எடுத்துக்கிறோன்னுன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு 150 இருந்தா கண்டிப்பா மாத்திரை எடுக்கணும்ன்றாங்க. இப்ப மாத்திரை வந்து ஆம்லாங் மாத்திரையில வந்து ஒரு 5 mg எடுத்துக்கோங்க, காலையில ஒன்று நைட் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கிற போது தொடர்ச்சியா வரும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசமா அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப பிபி வந்து எனக்கு வந்து 135-140 அந்த ரேஞ்சில தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து சில நேரங்கள்ல வந்து காலு வந்து வீங்குற மாதிரி இருக்கு, அது எதனால என்னன்னு தெரியலங்க டாக்டர். அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாதாரணமா வந்து ஒரு மோட்டர் ஓடிட்டு இருக்குங்க சார். அந்த மோட்டர் ஓடும் போது அது பிரஷர் ஆகக்கூடிய அந்த மோட்டரினுடைய டியூப் வந்து எவ்வளவு வேகத்துல பிரஷர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட். நம்ம டியூப் சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த டியூப் சரி பண்ணாம மோட்டர் போய் ஸ்லோ பண்ண என்ன ஆகும், அப்போ மோட்டர் கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி இப்ப பிரஷர் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பிரஷருக்கு உண்டான மாத்திரைகள் தான் நம்ம கொடுக்குறாங்களே ஒழிய, அது ஏன் வந்துச்சு, அதை வந்து எப்படி சாந்தப்படுத்துறது, அதை எப்படி குறைச்சா நம்ம வந்து பின்விளைவுகள் இல்லாத முறைக்கு நம்ம செல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க சார். இதுதான் வந்து இந்த கால் வீக்கத்துக்கு காரணம். என்னன்னா,
மோட்டர் குறைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த கால்வீப்பு வந்து இதயத்தினுடைய துடிப்பு வந்து நம்ம வந்து வித்தியாசப்படுத்துறதா அந்த பிபி மாத்திரையில வேலை. இப்ப வந்து கிட்னி வந்து அதுல வந்து பழுதடைய ஆரம்பிச்சு. ஒரு சில பிரஷருக்காக கொடுக்கக்கூடிய, அதாவது பிபி ரத்த கொதிப்பு, பிபிங்கிற ரத்த கொதிப்புக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் வந்து கிட்னி வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் சார். அப்பதான் வந்து கால் வீக்கம், கை வீக்கம், முகம் வீக்கம், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுங்க. நம்ம சாதாரணமா வந்து இயற்கையா இதை வந்து இயற்கையா எப்படி சரி பண்றது, இயற்கையா நம்ம எப்படி கொண்டு போனா இது வந்து வீங்காம இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து இது சரி பண்ணிக்கலாங்க. இயற்கையான வழியை விட்டுட்டு நம்ம செயற்கைக்கு போகும்போதுதான் சார் இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாரு. நம்ம இப்ப பிரஷர் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உப்பை குறைக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் முறையா உப்பு, நம்ம சாப்பிடுற உப்பு லெவல்ல வந்து குறைச்சு சாப்பிட்டு, நம்ம அதுலயே வந்து இந்த 150 லெவல்லாம் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டாவே வந்து 150 லெவல் சரியாயிடும். ரெண்டாவது மன உளைச்சல வந்து குறைக்கணும். அதிகமா டூ வீலர்ல போறதை வந்து குறைக்கும். மன உளைச்சலை குறைக்கணும் சார் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, சாதாரணமா வந்து சர்பகந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு. அது வந்து சர்பகந்தாவை நம்ம எடுக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மன உளைச்சல் வந்து மனசு வந்து அமைதிப்படுத்தும். இது மாதிரி மருந்துகளை நம்ம இயற்கையான முறையில எடுத்துக்கும் போது மனசை அமைதிப்படுத்தும் போது பிரஷர் வந்து தானா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க நார்மல் லைஃப் போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்க மருந்துகள், மருத்துவத்துல ஆங்கில மருந்துகள்னு போகும்போது ஒரு சில பின்விளைவுகள் வரத்தான் செய்யுங்க சார். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இல்ல மருத்துவ வந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு மாற்று மருந்துகள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் பெட்டரா. இந்த பிரஷர் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணமே வந்து உடலினுடைய எடை அதிகரிக்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க. அப்படி பாக்குற போது ஒரு மனிதனுக்கு வந்து அவர் எவ்வளவு உயரம் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடை இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய உயரம் வந்து 168 இருக்குது. நான் வந்து இப்ப எனக்கு வந்து 72 இருக்குது வெயிட். சோ முன்னாடி வந்து அதிகப்படியமான வெயிட் இருந்தது, அதை கம்மி பண்ணிட்டு இப்ப 72 இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப பிபி வந்து ஓரளவுக்கு 140-145 அந்த ரேஞ்சில தான் இருக்குது டாக்டர். சார் இந்த 140-150 ரேஞ்சிலிங்க சார். நீங்க வந்து ஈஸியா கொஞ்சம் வாக்கிங் பண்றது சரிங்களா, கொஞ்சம் சால்ட் லெவல் அதாவது உணவுல வந்து உப்பு குறைக்கிறது, இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கனாவே சரியாயிரும். இதுக்காக மருந்துகள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது சார். மருந்துகள் எடுக்காம இருக்கிறதுக்கு நல்லது. வாக்கிங் வந்து காலையிலயும் சாயங்காலையும் ஹாஃப் அன் அவர் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாம வந்து உப்பு வந்து அறவே வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிபி ஆரம்பிச்சதுல இருந்து உப்பு கம்மியாவே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த உப்பு கம்மியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த 140-145 இந்த ரேஞ்சில இருந்து. இது இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடாம வேற ஏதாவது மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாங்களா சார்? நிறைய ஆயுர்வேதிக் சைடு வந்து நிறைய மருந்துகள் இருக்குங்க சார். நீங்க ஈஸியான வழி சர்பகந்தான்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை எடுத்தீங்கன்னா போதும். அதாவது சர்பகந்தாங்கிறது அது ஒரு மூலிகைங்க சார். அது வந்து மனசு அமைதிப்படுத்தும், இந்த பிபி லெவலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும், பின்விளைவுகள் இல்லாத மருந்து. நீங்க எவ்வளவு எடுத்துட்டாலும் என்ன எடுத்தாலும் உங்களை வந்து எந்த பின்விளைவும் ஏற்படுத்தாது. வல்லாரை எடுத்துக்கலாம், நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் சார். இல்ல ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கனாலும் கிடைக்கும். வாழைப்பழம் ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா மறுபடியும் திருப்பி ஜூஸ் குடிச்சுனா உடனே வந்து தும்மல் வருது. வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு 10-20 தொண்டை வந்து கரக்கறன மாதிரி ஆயிடுது. தயிர் சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஆகுது. நெஞ்சுகிட்ட வந்து சளி இருந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. தொண்ட தோட்டில இருந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. ஆயுர்வேதிக்ல வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்குங்க சார். நீங்க இப்போதைக்கு ஹோம் ரெமெடி இதை வந்து ஈஸியா வந்து வீட்லயே சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம சாதாரண சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்றோம்ல, சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணையும் வந்துங்க சார் பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா இது சரியாயிரும். இது காலையில சாப்பிடணும். நைட் வந்து கடுக்கா இருக்குல்லங்க, கடுக்கா பொடி வந்து நைட் வந்து வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீ மோஷன் ஏற்படும், மலக்குடல் வந்து சுத்தமாகும். மலக்குடல் சுத்தமான நுரையீரல் வந்து தானா சுத்தமாக ஆரம்பிச்சிருங்க சார். நார்மலாயிரும். இது வந்து ஹோம் ரெமெடி, வீட்லயே ஈஸியா பண்ணிக்கலாங்க.
அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம ஆயுர்வேதிக்ல வந்து மெடிசன் எடுத்துக்கலாம் சார். திரும்ப லைஃப் லாங் வராதுங்க. நீங்க சாதாரணமா வாசரிஷ்டம், கனகசாவா, காஞ்சனார் உப்பு இது மாதிரி வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கேட்கலாம். நீங்க அது மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா திரும்ப வராம பண்ணிக்கலாம் சார். சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.